அடுத்ததாக ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி. ஆண்டாள் தான் திருப்பாவையை எழுதியிருக்காங்க. இதுல ஒரு வினா இருக்கு, தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாவைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெண்கள் சொல்லுவோம். பெண் பெண் பெறப்படாத அதிகாலையில் பெண்கள் துயில் எழுந்து அருகில் உள்ள பெண்களையும் அழைத்துக் கொண்டு தனக்கு விருப்பமான இறைவனை நீர்நிலைகளுக்கு சென்று, இப்ப ஆறு இருக்குன்னா ஆறுல போயிட்டு இறைவனை நின்று கொண்டு அனைவரும் சேர்ந்து வழிபடுவாங்க. அப்படி பெண்கள் வழிபடுகின்ற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் பாவை நோன்புன்னு சொல்லுவோம். பாவை நோன்பு. அப்படி திருமாலை வழிபட்ட அந்த நிகழ்வை சொல்வதுதான் திருப்பாவை. இப்ப திருமாலுக்கு எழுதிட்டாங்க, அப்ப பெருமாளுக்கு அதாவது சிவனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டதுதான் திருவம்பாவை. இதை எழுதியவர் மாணிக்கவாசகர். இது திருமால, இது சிவன், திருக்கோவையார் கிடையாது. பாவை குத்தும் இந்த மாதிரி பாவை நோன்பு கிடையாது. இப்போ இதுல சரியான விடை என்னன்னா கன்னிப்பாவை. ஆண்டால் எழுதிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவையை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இறை அரசன். யாரு? இறை அரசன். இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு கன்னிப்பாவை என்ற நூலை. திருப்பாவையை முதல் நூலாக கொண்டு அதை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை எழுதினார். யாருன்னு சொன்னீங்கன்னா இறை அரசன். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சேசு ராசா. சேசு ராசா. இப்ப சேசுன்றத இயேசுன்னு வச்சுங்க. இப்ப இயேசுன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைவன், அப்போ இறையரசு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்ப கன்னிப்பாவை என்ற நூலினுடைய ஆசிரியர் சேசு ராசா என்கின்ற இறையரசன். இது ஆண்டாளின் திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்தது சரியான இணைய கேட்டிருக்காங்க, திருமாலை பெண்கள் வழிபடல் திருவப்பாவை திருப்பாவை. இப்பதான் நம்ம பார்த்தோம் சிவனை பெண்கள் வழிபடல் திருவம்பாவை. இது வந்து மாணிக்க வாசகர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள். திருப்பாவை காரைக்கால் அம்மையார்னு கொடுத்திருக்காங்க. சரி ரைட்டு. திருவம்பாவை மாணிக்க வாசகர் கரெக்ட். இப்ப திருப்பாவை எழுதியது யாருன்னு சொன்னோம், ஆண்டாள். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, காரைக்கால் அம்மையார்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது மூணு மட்டும் தவறான இணை. அப்ப சரியான இணைகள் ஒன்னு ரெண்டு நாலு. எங்க இருக்கு பாருங்க, ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு. சரிங்களா? அடுத்தது வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நிறைய கவிஞர்கள் வந்து எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த வானம்பாடி என்ற காலகட்டத்தில், அந்த வானம்பாடி இதழ் வெளிவந்த காலத்துல அதிகப்படியான கவிதைகளை அங்க அனுப்பி அந்த வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒரு குறிப்பிடத்தக்கவராக கருதப்படுபவர் மு மேத்தா, அதாவது முகமது மேத்தா. சரிங்களா? இவர் தான் வானம்பாடிக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு கவிஞர், மு மேத்தா. சரிங்களா? அடுத்தது கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் கிடைத்த காலம் எதுன்னு கேக்குறேன். கல்வெட்டுகள் நம்ம தமிழ் வரலாற்றுல எப்ப கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், பொது ஆண்டிற்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு. இதுலதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்வெட்டுகளை கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இதுல தமிழ் எழுத்துக்களும் வட்டு எழுத்துக்களும் இருந்தன. சரிங்களா? தமிழ் எழுத்தும் வட்டு எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. சரிங்களா? ரைட். அடுத்தது செப்பேடுகள் கிடைக்க தொடங்கிய காலகட்டம். செப்பேடுகள், செப்பு தகடுகள்ல தங்களுக்கு தேவையான கருத்துக்கள், தன்னுடைய புகழ், வளமை, வளம், நாட்டு வளம், புகழ், பெருமை எல்லாத்தையும் எதுல எழுதி வச்சிருந்தாங்கன்னா செப்பேடுகள்ல. அது எப்போ கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் ஏழாம் நூற்றாண்டு. சரிங்களா? செப்பேடுகள் ஏழாம் நூற்றாண்டு, கல்வெட்டுகள் மூன்றாம் நூற்றாண்டு, எல்லாமே பொது ஆண்டிற்கு முன். சரிங்களா? இந்த கிபி என்றதுதான் பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் வரி வரி வடிவங்கள் என்னன்னு கேக்குறாங்க. தேவநாகரி வட்டெழுத்து கிடையாது, பிராமி எழுத்தும் வட்டு எழுத்தும் கிடைக்கப்படல, அது கிடையாது. வரி எழுத்தும் வெட்டு எழுத்தும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு எழுத்து இல்லை அந்த காலகட்டத்துல. இருந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா வட்டு எழுத்தும், வளைந்த கோடுகளால் ஆனது வட்டு எழுத்து, அதுக்கடுத்தது தமிழ் எழுத்து. இந்த ரெண்டு வகை எழுத்துக்கள் மட்டுமே கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் காணப்பட்டன. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், பொது ஆண்டு முன்னு மூன்றாம் நூற்றாண்டுல கல்வெட்டுகள், ஏழாம் நூற்றாண்டுல செப்பேடுகள். இதுல கிடைக்கப்பட்ட எழுத்துக்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா வட்டு எழுத்தும் தமிழ் எழுத்தும். சரிங்களா? அடுத்தது முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு கிடைத்த கல்வெட்டுகளில்
கிடைத்த எழுத்துக்கள் எதுன்னு சொன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது எதுன்னு சொன்னா தமிழ் எழுத்துக்கள். முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு கிடைத்த கல்வெட்டுகளில் கிடைத்த எழுத்துக்கள் எதுன்னு சொன்னா தமிழ் எழுத்துக்கள் தான் கிடைச்சது. வட்ட எழுத்துக்கள் கூட இல்ல, தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. இது வந்து ஒரு தகவல், சரிங்களா. அடுத்தது, நெடிலை குறிக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படுவது, நெடில் எழுத்துக்கள்னாலே துணைக்கால் போடும். இது வந்து துணைக்கால்னா இப்படி போடலாம், துணைக்கால். இணை கொம்பு அப்படின்னு சொன்னா நல்லா நமக்கு வச்சுங்க, ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு, இதுதான் இணை கொம்பு, இணையான கொம்பு, இணை கொம்பு. கொம்பு கால் அப்படின்னு சொன்னா ஒற்றை கொம்பு போடுறீங்களா, கொம்பு கால், கொம்பு கொம்பு கால், இதான் கொம்பு கால். இணை கொம்பு துணைக்கால் அதை போட்டோம், ஒற்றை கொம்புன்றது இது. இப்ப நெடிலை குறிக்கிறதுக்கு தற்காலத்தில் இது பயன்படுத்துறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுங்க, அதற்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த புள்ளிக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா துணைக்கால பயன்படுத்துறோம். இதே போல முன்பு அந்த எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க, அதாவது பின்னாடி இந்த முன் பக்கம் இடது பக்கம். இது வந்து என்னன்னா ஐவரிசைன்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி படிக்கணும்னா கையின்னு படிக்கணும். இந்த காலத்துல இணை கொம்பு பயன்படுத்துறோம், இந்த ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா. அடுத்தது இன்னொரு முறை இருந்தது அவகார வரிசை, கா போட்டு இங்க ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க, அதாவது கே மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க. இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், கொம்பு கால் இடுறோம் இந்த காலத்துல, தற்காலத்துல கொம்பு கால் இடுறோம். அப்போ இந்த கவு என்ற இப்படிதான் படிச்சாங்க, புள்ளி இடும் முறை அப்போ இருந்துச்சு, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நெடிலை குறிப்பிற்கு தற்காலத்துல நம்ம எதை பயன்படுத்தினா துணைக்காலை பயன்படுத்துகின்றோம். அடுத்தது அதிகார உயிர்மையை, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் சொல்றாங்க. அதிகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக தற்காலத்தில் பயன்படுத்தப்படுவது எதுன்னு சொன்னா, அதாவது இணை கொம்பு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதிகார உயிர்மையை கொடுங்கன்னு வச்சுக்கலாம், இப்ப கா போடுறோம், அதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி இட்டாங்க, இதான் சொன்னாங்க இரட்டை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல என்ன பண்றோம்னா இது இப்படிதானே எழுதுறோம். அப்ப இதனுடைய பெயர் என்ன, இணை கொம்பு. என்னன்னு சொல்லுவாங்க, இணை கொம்பு, அததான் இங்க கேட்டிருக்காங்க, இணை கொம்பு, சரிங்களா. அதாவது அதிகார உயிர்மை, இதுதான் இங்க முக்கியம். அடுத்ததாக குற்றியலுகரம், குற்றியலிகரம், இந்த எழுத்துக்களின் மேல் அக்காலத்தில் இடப்பட்ட ஒரு குறியீடு என்னன்னு கேக்குறாங்க, இணை கொம்பா இரட்டை புள்ளியா புள்ளியா கோடா. இதுக்கு சரியான விடை என்னன்னு சொன்னீங்கன்னா புள்ளி. அந்த காலத்துல குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களின் மேல் என்ன வைப்பாங்கன்னா ஒரு புள்ளி வைப்பாங்க, எழுத்துக்களின் மேல், சரிங்களா. அப்போ புள்ளி என்பது சரியான விடை. அடுத்தது, தமிழில் மிக பெரும் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா, இங்க கொடுத்துருவாங்க பெரியாரோ எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு, வீரமாமுனிவரும் பண்ணாரு, கால்டுவெல். இவர் தமிழ் அறிஞர் இவர் கிடையாது, தோப்பா மீனாட்சி சுந்தரம் ஒரே ஆசிரியர் அவரும் கிடையாது, அவரும் தமிழ் அறிஞர் அவரும் இல்லை. இப்ப இவங்க ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு பேருமே எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன விஷயம்னா மிக பெரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணவர் வீரமாமுனிவர் தான். இவர் என்ன பண்ணாருன்னா அந்த காலத்துல ஏ என்பதற்கு மேல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா குறியில் நார்மலா போட்டாங்கன்னா நெடில் அப்படின்ற காலகட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கே கே இப்படிதான் இருந்துச்சு. இதை மாற்றியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வீரமாமுனிவர். இத ரெட்ட கும்பா மாத்தினாரு, இந்த ஏவை இப்படி மாத்தினாரு. இப்படி எழுத்து சீர்திருத்தத்தை பண்ணவரு வீரமாமுனிவர். பெரியார் என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணான் பொருளை இப்படி சுழிப்போம், அதற்கு பதிலாக இப்போது துணைக்காலை பயன்படுத்தினார், சரிங்களா. அதே மாதிரி அந்த மைன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து எழுத்துக்கள்லாம் இப்படி இருக்கும். இதுக்கு வந்து இணை கொம்பு, அதை பயன்படுத்தியவர் பெரியார், சரிங்களா. அப்போ தமிழில் மிக பெரும் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் தான், சரிங்களா. அடுத்தது, தமிழர் கற்றறிந்த கலைகள் எது எதுன்னு கேட்கிறேன். அறுவை மருத்துவம், மருந்துடன் மருத்துவம்,
யோகம் அறுவை மருத்துவம், அறுவை மருத்துவம் அலோபதி. அலோபதினா இங்கிலீஷ் மெடிசன் அப்ப இல்ல, அப்ப இது தவறான. யுனானி கோயம் கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. ஏன்னா யுனானிலாம் அந்த காலத்துல இல்ல. அப்ப அறுவை மருத்துவம் மருந்துடன் மருத்துவம், அப்ப வந்து மருந்துடன் மருத்துவம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தவறு தான். ஏன்னா வந்து மருந்தில்லா மருத்துவத்தை தான் அப்ப பார்த்தாங்க. அந்த காலத்துல தமிழர் கற்றிருந்த கலைகள் யோகமும் அறுவை மருத்துவமும், அறுவை சிகிச்சையும் கத்துக்கினாங்க. அதே சமயத்துல யோகம் என்ற கலையையும் கற்று மிகச்சிறந்தவர்களாக விளங்கினாங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது, அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன். இதுல என்ன விஷயம்? அரசியல் சமுதாயம், இந்த அரசியலையும் தொழிலாளர் நலத்தையும் மட்டும் ஹைலைட் பண்ணீங்க. ஏன்னா பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்ட ஒரு எழுத்தாளர் தான் கேட்டிருக்காங்க. மு வரதராசனார் உரைநடை ஆசிரியர், கவிமணி கவிஞர், திருவிக்க உரைநடை ஆசிரியர், மேத்தா கவிஞர். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த தொழிலாளர் நலன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மெயின். அப்போ பல சங்கங்களில் சங்கவாதியாக இருந்தவர், தொழிற்சங்கங்களுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருவி கல்யாணசுந்தரனார். சரிங்களா? இவர் தான் வந்து தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுபவர், தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுபவர். இவர் தான் இந்த அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் போன்ற பல துறைகளிலும் ஈடுபட்டவர், பல நூல்களை எழுதியிருக்காரு. அப்போ இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது, திருவிக்க நூல்கள் அல்லாத ஒன்று. சரிங்களா? திருவிக எழுதிய நூல்கள் அல்லாத ஒன்று. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், இது வந்து திருவிக எழுதிய நூல் தான். பெண்ணின் பெருமை, இதுவும் திருவிக எழுதிய நூல். பொதுமை வேட்டல், இதுவும் அவர் எழுதிய நூல். அவர் எழுதாத நூல்னு பாத்தீங்கன்னா தமிழர் பெருமை. சரிங்களா? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், தமிழர் பெருமை. இதுல அவர் எழுதாத நூல் ஒன்று கேட்டீங்கன்னா தமிழர் பெருமை. அதே மாதிரி பொதுமை வேட்டல், உரிமை வேட்டல், இவர் எழுதிய நூல்கள். முருகன் அல்லது அழகு போன்ற நூல்கள் எல்லாம் திருவிக்க எழுதியிருக்கார். சரிங்களா? முருகன் அல்லது அழகு, இப்பதான் பார்த்தோம். முருகன் அல்லது அழகு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார், திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார். சரிங்களா? இப்போ இந்த மூவ எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லோ காவியமோ, கல்லோ காவியமோ, காவியமோ, அகல் விளக்கு, கரித்துண்டு போன்ற நூல்களை எழுதியவர் தான் மூவ. ராபி சேது தமிழ் இன்பம் என்ற நூலை எழுதியிருக்காரு. தமிழகம் ஊரும் பேரும் இந்த நூலை எழுதியவரும் ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவார், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகின்ற ராபி சேது. இந்த தமிழ் இன்பத்திற்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா ராபி சேது இயற்றிய தமிழ் இன்பம். மாப்போசி நம்மளுக்கு தெரியும், தமிழ் இனத்திற்காக போராடியவர். மாப்போசி வந்து பாத்தீங்கன்னா எனது போராட்டம் என்ற நூலை எழுதியிருக்காரு. அப்புறம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இந்த நூலுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. யாரும் சொன்னீங்கன்னா மாப்போசி. இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி, முருகன் அல்லது அழகு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா தெரிவிக்க ஆப்ஷன் டி சரி. சரிங்களா? அடுத்தது, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனிதன் ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஓர் நெறிமுறையாகும் என்று கூறியவர். இது வந்து கூற்று, இது வந்து நம்ம டைரக்டா சொல்ல முடியும். யாருன்னு சொன்னீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். சரிங்களா? விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவினுடைய முதல்
பெண் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னு சொன்னீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். அவங்க தான் இந்த கல்வியை பற்றிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, ஒரு கூற்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை கிடையாது, அது மேன்மை உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜயலட்சுமி பண்டிட் என்பது சரியான விடை. அடுத்தது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் இந்த பெயர்கள்லாம் வந்து யாருன்னு சொன்னீங்கன்னா திருவிக்க அவர்கள் சொல்லியிருப்பாரு. முன்னொன்றுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த கலித்தொகைக்கு இயற்கை இன்பக்களம், இயற்கை இன்பக்களம் அப்படின்னு சொல்றாங்க. களம் கலித்தொகை, சரிங்களா. இயற்கை ஓவியம் எதுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பத்து பாட்டு தான். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது பத்து பாட்டு, இதுதான் சரியான விடை. மீதி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கலித்தொகைக்கு இயற்கை இன்பக்களம், சரிங்களா. சீவக சிந்தாமணி, அதாவது இதுக்கு என்ன சொல்றாருன்னா இயற்கை தவம், இயற்கை தவம் தவம்னு சொல்றாரு. அதாவது சீவக சிந்தாமணி வந்து மனநூல்னு சொல்றோம். ஏன்னு சொன்னீங்கன்னா எட்டு திருமணங்கள் செய்திருக்கிறார். யாருன்னு சொன்னீங்கன்னா சீவக சிந்தாமணியில சீவகன். சீவகன் வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இறுதியில முக்தி நிலை அடைஞ்சது. அப்போ அந்த எட்டு திருமணம் செய்வதற்கு தவம் இருக்கணும், தவம் கிடைச்சாதான் அந்த வரம் கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த தவத்தை ஞாபகம் வச்சுங்க. திருமணம் நடப்பதற்கு தவம் இருக்க வேண்டும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு இயற்கை தவம்னு வந்தா சீவக சிந்தாமணியை நீங்க செலக்ட் பண்ணலாம். கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா இயற்கை பரிணாமம், இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்றாரு. பரிணாமம் கம்பராமாயணம், பரிணாமம் கம்பராமாயணம். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு ஒரு நூலை சொல்லுவார். இயற்கை வாழ்வில்லம் நம்மளுக்கு தெரிஞ்சது திருக்குறள். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் அனைத்து மந்திரங்களும் கொட்டி கிடைக்கின்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா திருக்குறள். அதனாலதான் அதை இயற்கை வாழ்வில்லம் அவர் சொல்றாரு. அதுக்கடுத்தது இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை அவர் சொல்றாருங்க. இயற்கை அன்பு, அந்த 63 நாயன்மார்கள் சிவபெருமான் மீது வைத்துள்ள அந்த அன்பை சொல்லக்கூடிய ஒரு நூல் பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய புராணத்தை தான் இயற்கை அன்பு அப்படின்னு சொல்றார். இயற்கை அன்பு, சரிங்களா. அடுத்தது இயற்கை இறை உரை நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இயற்கை இறை உரையுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நூல், தேவார திருவாசக பாடல்களை அது திருவிக்க அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ இங்க கேட்டது என்னன்னா இயற்கை ஓவியம், அந்த இயற்கை ஓவியம் என்பதற்கு சரியான விடை பத்து பாட்டு, சரிங்களா. மீதிலாம் வந்து பொது தகவல்கள், இத தெரிஞ்சுங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, இயற்கை அன்பு இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல்கள் முறையே. இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். இப்பதான் நம்ம பார்த்தோம், அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை, சரிங்களா. அன்பு பெரிய புராணம், வாழ்வில்லம் திருக்குறள், இது சரியா பொறுத்திருக்கிறதுனா ஆப்ஷன் டி, சரிங்களா.